பிடிக்கும் மாணவனருக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா மெயின்ஸ் ஓரியன்டேஷனில் பார்த்தீங்கன்னா மே மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று பொறுத்த வரைக்கும் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு பேப்பர் இருந்தாலும் மொத்தம் 9 யூனிட் இருக்குது. அதில் மேக்ஸை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 யூனிட் இருக்குது. மே மாதம் நமக்கு என்னெல்லாம் கவர் ஆகிருக்குது எல்லா பேப்பருமே அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லா தமிழ் பேப்பரில் எல்லா பேப்பரும் இங்கிலீஷ் ஹிண்டு டைம்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே பைலிங்குவலில் மாதம் மாதம் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டுருக்கோம். அதில் மே மாதம் பார்க்கும்போது நமக்கு அதை தான் பார்க்குறோம். யூனிட் மாடர்ன் இண்டியா, சோசியல் இஷ்யூ, இந்தியன் பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக், தமிழ் சொசைட்டி, ஜாக்ரபி, என்விரான்மெண்ட்டு, அடுத்தது எக்கனாமி அதை பார்க்குறோம். அதில் ஒவ்வொரு யூனிட்டாக பார்க்கும்போது மே மந்தத்தில் நமக்கு வரக்கூடியது பார்த்திங்கன்னா மே மந்தத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மாடர்ன் இந்தியா பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சிங்கார வேளரின் சிந்தனை. ஏன்னா மே 1 அவருடைய தினம் கொண்டாடுவாங்க. அப்புறம் அதை வச்சு அவரை பற்றி உள்ள சிந்தனைகள் பார்த்துருக்கோம். அப்புறம் நமக்கு சிலபஸ்லேயும் பார்த்திங்கன்னா மாடர்ன் இந்தியாவில் அவார்ட்ஸும் சேரும். அதுதான் வந்து புலிட்சர் அவார்டை பற்றி சொல்லியிருக்கோம். பிறகு முக்கியமானது இதுதான், அந்நிய மண்ணில் வாழ்ந்த அசல் தேசப்பற்றாளர் செண்பகராமன், ஜெய்ஹிந்த் செண்பகராமன். இது வந்து முக்கியமானது. ஏன்னா அப்போ செண்பகராமன் அடிக்கடி டிஎன்பிஎஸ்சி பற்றி ஜெய்ஹிந்த் என்ற முழக்கம் விட்டவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. செண்பகராமன் அம்மையும் அவரை பற்றி ஃபுல்லாக ஒரு ஆர்டிக்கல் கவரேஜ் மெயின்ஸ் ஓரியன்டேஷன் இருக்கும். இப்போ இதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா சோசியலிஸ்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போக்ஸா சட்டம், அது ஆல்ரெடி 2 மணி நேரம் போட்டாச்சு. போஸ் சட்டம் இதை பற்றி டீட்டெயிலாக இருக்கும். என்ன போஸ் சட்டம்னா என்ன, அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அதனுடைய இப்போ ரீசெண்டாக உள்ள பிரச்சனை என்ன, மெயின்ஸ் ஓரியன்டேஷன் நீங்கள் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டைவர்ஸ் வந்து மன ஒத்து போனால் உடனே கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை தான் வச்சு ஒரு ஆர்டிக்கல் ஏன்னா சோசியல் இஷ்யூவில். முதியோர் சலுகை, சில்வர் எக்கனாமி அப்படிங்காங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா முதியோர்களுடைய எண்ணிக்கை கூட்டிட்டு, ஏன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டி கூட்டியிருக்கு, ஆட்டோமேட்டிக்காக முதியோர்களுடைய எண்ணிக்கை கூட்டிட்டு அவங்கள பார்க்குறதுக்கு ஆட்கள் இல்லை. ஏன்னா முதியோர் எக்கனாமிக் அடிப்படையில் பார்க்கும்போது 60 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்க பொருளாதார அடிப்படையில் அவங்க செலவு எக்ஸ்பெண்டிச்சரில் தான் போயிட்டுருக்கும். அப்போ அந்த சில்வர் எக்கனாமியை பற்றி பார்க்குறோம். பிறகு பார்த்திங்கன்னா போதை இல்லா சமூகம், இது ஒரு முக்கியமானது. ஏன்னா போதை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய தமிழ்நாட்டில் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா புதிய சிறைச்சாலைகள் சட்டம், பேறுகால மரணங்கள், ஏன்னா மேட்டர்னிட்டி இது வந்து பேறுகால மரணங்கள் வந்து கூடியிருக்கு, அதை பற்றி நம்ம பார்க்குறோம். அடுத்து சர்வதேச உணவு பாதுகாப்பு அவசியம் சொல்லிட்டு ஒன்று பார்க்குறோம். ஏன்னா நமக்கு ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்டு அதெல்லாம் சேர்ந்து வரங்கள்லாம் அதை பார்க்குறோம். பிறகு பார்த்திங்கன்னா அந்த செங்கோல், ஏன்னா இப்போ புதிய பாராளுமன்ற செங்கோல் வச்சுருக்காங்க, அதை வச்சு ஒரு ஆர்டிக்கல் நம்ம முத முத வச்சுருது சோழர் கால மாதிரி செங்கோல் அப்படிங்காங்க. நமக்கு வந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதை தான் முத முத சுதந்திரத்தின் போது நேருக்கு வழங்கியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அதை வந்து நமக்கு வந்து ராஜாஜி பொறுப்பில் கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க, அதை வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் டைவர்ஸ், அதை பற்றி சுப்ரீம் கோர்ட்டுடைய இது என்னன்னு சொல்லி பார்க்குறோம். பல பார்த்திங்கன்னா அப்போ உலக பத்திரிகை சுதந்திர கோட்டில் இந்தியா வந்து ரொம்ப பின்தங்கியிருக்கு, 161 இருக்குது. என்ன காரணம், இந்த பிபிசியில் பார்த்திங்கன்னா ஒரு இதை ரிலீஸ் பண்ணாங்க, அப்புறம் தடை பண்ணாங்க, நிறைய ப்ரெஸ் மேட்டர்லாம் டூப்ளிகேட்டாக இருக்குன்னு எல்லா நாடுமே அதை வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நேற்று யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா மணிப்பூர் கலவரத்தை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் நாட்டு உள் வரதும் நீங்கள் தலையிடக்கூடாதுங்காங்க. அப்போ இந்த மாதிரி இதில் வந்து உலக பத்திரிகை குறியில் பத்திரிகைக்கு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் மணிப்பூர் கலவரம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ வந்து மைத்தி சமூகம், அப்போ வந்து அங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, ஹிந்து முஸ்லீம் ரிலீஜன் பிரச்சனை போயிட்டுருக்க மாதிரி, எஸ்சிபி பிசி பிரச்சனை போகிற மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்காங்கன்னு சொல்லி அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜாகிரபிக்கலாக என்ன காரணம், பொலிட்டிக்கலாக என்ன காரணம், சோசியலாக என்ன காரணம், எல்லா காரணத்தையுமே அனலைஸ் பண்ணி அழகாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கியமானது இது, ஏன்னா டெல்லி அரசுக்கே நிர்வாக அதிகாரம். இப்போ பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இருக்குது, லெஃப்டினர் கவர்னர் இருக்கார். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து லெஃப்டினர் கவர் தான் அதிகாரம் வாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் விடமாட்டார். அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்ன சொல்லுவாங்க, டெல்லி அரசுக்கே அதிகாரம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவசர சட்டம் ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அதை பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க, இந்த கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து மருத்துவ பணியாளர்களை தாக்கினா 7 ஆண்டு சிறை. இப்போ கேரளாவில் பார்த்திங்கன்னா மருத்துவர் இதை நிறைய பேர் தாக்குனாங்க, அதுக்கு புதுசாக ஒரு ஆக்ட் கொண்டு வந்துருக்காங்க. இதான் டெல்லி அதிகார மோதல், இது முக்கியமானது, நல்லா படிச்சுக்கிடணும். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக், சயின்ஸ் எனக்கும் வந்து செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பாக முக்கியமானது, நல்லா படிச்சுக்கணும். அதுதான் அடுத்த பயணம், மனித குலத்தை விஞ்சும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மனிதனையே ஓவர்டேக் பண்ணிடும் அப்படிங்காங்க. இடையில கூட ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சாங்க, ரோபோட் ஒரு பேட்டி கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அந்த ரோபோ என்ன சொல்லுதுன்னா, நார்மலாக நம்ம என்ன சொல்லுது பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நான் மனிதனை மிஞ்ச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மிஞ்ச போதுன்னு அர்த்தம், அந்த மாதிரி ஒரு இது. பிறகு பார்த்திங்கன்னா லிகோ, அந்த கிராவிடேஷன் காற்றுடைய கிராவிடேஷன் செக் பண்ணுறீங்கன்னு அது முக்கியமான க்வெஸ்சன் கேட்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரோன், ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரோன் மூலமாக ஃபஸ்ட்டு பிளட்டு கொண்டு போயிருக்காங்க நொய்டாவில். அப்போ வந்து ட்ரோனை வச்சு கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் இருக்கும், இந்த இடம் கண்டிப்பாக கேட்குற வாய்ப்பு இருக்குது. நிறைய ட்ரோன் டெக்னாலஜி தான் அமெரிக்காட்டிருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், நிறைய இடத்துலருந்து பர்ச்சேங்க, எல்லா இடத்துலையுமே ட்ரோனை வந்து உள்ளே கொண்டு வர்றாங்க. இப்போ நொய்டாவில் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது
பிரம்மாஸ் ஏவுகணை. ஏன்னா பிரம்மாஸ்னா பிரம்மபுத்திரா, ஏன்னா மாஸ்கா நதி, அதை வச்சு கொடுத்துருப்பாங்க. டிஆர்டிஓடைய ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் சென்டரில் காச நோயின் புதிய ஆபத்துகள், ஏன்னா பிறகு டெல்லி அரசின் அதிகாரத்தை பற்றி பறிக்க மத்திய அரசு அவசர சட்டம். ஏன்னா அடுத்து பார்த்திங்கன்னா போலியோ இலக்குகளை அடைய, அதாவது போலியோ வந்து எரிகேட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானில் ரெக்கார்டாக இருக்குது. அதை பற்றி ஒரு இன்னும் முந்தி அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து முக்கியமான என்ன கேட்டீங்கன்னா கால்சியம் 41 ரேடியோமெட்ரிக் கால நிர்ணய முறையில் கால்சியம் 41 அவசியம் என்ன கேட்கலாம். அடுத்தது இப்போ பேப்பரில் அடிக்கடி வந்த ஆர்டிக்கல், செயற்கை இனிப்பூட்டிகள் ஆபத்தானவையா. இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த செயற்கை இனிப்புட்டுலாம் பார்த்தீங்கன்னா சுகர்லெஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க, ஆனால் அது சுகர் தான். அப்போ இது வந்து ஆபத்தானதா, நிறைய ஸ்வீட் ஸ்டாலில் இதை தான் வைக்காங்க, இது ஆபத்தானதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து எல்லா பேப்பர்லையும் வந்துச்சு. கிரிப்டோ கரன்சி அப்புறம் டிஜிட்டல் கரன்சி, அதுக்கு ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்து வச்சுக்கிறோம். அடுத்தது அயன் ஃபோர்டிஃபிகேஷன், அது அயன் ஃபோர்டிஃபிகேஷன் உண்மை டேக் பண்ணுறதுனாலே நம்ம உடம்பு பாதிக்கப்படும் அப்படிங்காங்க. அப்புறம் செயற்கை வரமா சாபமானு பார்த்துக்கிறோம், ஜிஎஸ்எல்வி எஃப்டோல். அப்புறம் தமிழ் சொசைட்டியை பொறுத்தவரைக்கு இந்த அகழ்வாய் அகலாய்வில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மும்முரமாக போயிட்டுருக்குது, நிறைய டெய்லி ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. இப்போ திருக்கோளூர் அகலாய்வு, அப்புறம் செண்டையும் திமிழையும் தமிழ் கருவிகளை, அடுத்து பொன்பனை கோட்டையில் அகலாய்வு பணி, ஜல்லிக்கட்டு தீர்ப்பு, தமிழ் மரபில் செங்கோலுக்கு தனி இடம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜாக்ரபி, எல்லினோ இந்த வருஷம் வந்து எல்லினோவுக்கு இருக்காங்க. அப்போ எல்லினோ படிக்கும்போது எல்லினோ லானினோ ஐஓடி எல்லினோ முடக்கி இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்புறம் ராஜஸ்தானில் லித்தியமும் படிவும், ஏற்கனவே ஜம்மு காஷ்மீரில் கண்டுபிடிச்சாங்க, இப்போ ராஜஸ்தானிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ வந்து மினரல்ஸுங்கிற ஒரு சாப்டர் நம்ம கேட்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பவளப்பாறை, ஜாக்ரபி போகிறதுக்கு பவளப்பாறை வச்சு ஒரு ஆர்டிக்கல். அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் மணல், இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஹீட் அதிகம் பயங்கரமான, அதனால் பொருளாதார தாக்கம் எப்படி இருந்தது, ஹெல்த்து தாக்கம் எப்படி இருந்தது, எல்லா ஆஸ்பெக்ட்லையும் நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து என்விரான்மெண்டில் பசுமை குற்றம், சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தாக மறு செயற்கை நுண்ணறிவு. இப்போ செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய கம்ப்யூட்டர் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்விரான்மெண்ட் செய்யும் பாதிக்குங்காங்க. அடுத்தது புதிய சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க, வனங்களை பாதுகாக்கவா தாரை வார்க்கவான்னு சொல்லிட்டு நிறைய இதை வந்து மாடிஃபை பண்ணி விட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்கனாமி, எக்கனாமியில் மைக்ரேட்டட் பீப்புள் புலம்பெயர் இந்தியர்களின் பங்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் அது ரெண்டு ஆஸ்பெக்டில் படித்து வைக்கணும், இந்தியாவில் புலம்பெயர் ஆட்களின் தான் பங்குன்னா தமிழகத்துடைய புலம்பெயர்கள்னு சொல்லி இப்போ படித்து வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்து நிறைய நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் பெட்ரோல், அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சம்திங் சிங்கிள் டிஜிட்டிலேருந்து இப்போ பயங்கர டபுள் டிஜிட்டாக கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறோம். முடிவுக்கு வருகிறதா உலகமயம், இந்த உலகமயங்கிற கான்செப்ட் வந்து 91 கொண்டு வந்தாங்க, எல்பிஜின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அப்போ டாலரைசேஷன், உலகம் முழுவதும் வர்த்தகம் ஃபுல்லாக டாலர்லேயும் நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே இண்டிவிஜுவல் இப்போ நம்ம வந்து டி டாலரைசேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அது கண்டிப்பாக இந்த கேட்கக்கூடிய கொஸ்டின், அதை தான் கொஸ்டினாக கேட்குறாங்க. அப்புறம் இந்தியா இஸ்ரேல் இடையே உடன்படிக்கை, நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நெய்பர்ஹுட் கண்ட்ரி இந்தியனுடைய ஃபாரின் ரிலேஷன் கேட்பாங்க. அப்போ இது வந்து இப்போ பார்த்துக்கிறோம். திவால் நடவடிக்கை என்ன, அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கோ ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு விமானம் வந்து திவாலாச்சு, அதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிறோம். அடுத்து சைனாக்கு நமக்குள்ள பகை, அடுத்தது கிளீன் நோட் பாலிசி 2000 ரூபா வாபஸ் வாங்கினது, ஏன்னா கிளீன் நோட் பாலிசி யார் வாங்கினாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அடுத்தது டிஜிட்டல் பயணம், டிஜிட்டல் பயணங்கிறது ஒரு முக்கியமானது. அடுத்து அமெரிக்கா வந்து 2008 பார்த்தீங்கன்னா சப்ரீம் கிரைசிஸ்ன்னு சொல்லிட்டு மாட்டிச்சு, சப்ரீம் கிரைசிஸில் இப்போவும் பொருளாதாரத்தில் பயங்கரமாக மாட்டியிருக்காங்க, இது இந்தியாவுடைய என்ன தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அப்புறம் பிரைம் மினிஸ்டருடைய 10 அம்ச திட்டம் ஏன்னா, அடுத்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஒரே காப்பீட்டு திட்டம் கொண்டு வர மாதிரி பண்ண போகிறாங்க. அப்புறம் வந்து 75 ரூபா நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க, இப்போ இதை பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்குள்ள ஆன்சர். அப்போ நம்ம பார்த்தது மே மாதம் வந்து நம்ம ஒன்லி ஃபார் மெயின்ஸ் ஓரியன்டேஷனில் எடுத்தது, இது போக நீங்கள் வந்து ஆல் எல்லா எக்ஸாமும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம 360 டிகிரி மேகசின் வரும். அதனால் மெயின்ஸ் வந்து நெருங்கிட்டு, எக்ஸாம் நெருங்கிட்டு, இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ரிவிஷன் தான் ஃபுல்லாக, கண்டிப்பாக மைக்ரோ நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், கான்ஃபிடண்ட்டாக படிங்க, யாருமே கம்பேர் பண்ணாதீங்க, புதுசாக எதுவும் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது நாளைக்கு எக்ஸாம்னா காலையில் கூட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேனாக வச்சு ஏதாவது ஒரு 2-3 கொஸ்டினை எழுதி பாட்டே போயிட்டே இருக்கணும், ஏன்னா நமக்கு முக்கியம். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து யார் சொல்கிறமே கேட்க வேண்டாம், நீங்கள் பாட்டில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ எல்லாத்தையுமே ரிவிஷன் கொடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும்.